இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சோம்பேறி சிக்கன் வந்து ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கக்கூடியது. ஸோ நம்மளும் செய்து பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு ட்ரையல் தான் எடுத்தது. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, வேலையும் மிச்சம், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஃபுட் டுடே சேனல். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சரி, முதல்ல வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலி அந்த ஃப்ரை பேன்லேயே நான் அதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தனியாக எடுத்து தாளிக்கிற வேலையெல்லாம் இல்லை அப்படிங்கிறனால நான் அந்த பாத்திரத்துலேயே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த பாத்திரத்துலேயே நமக்கு இப்போ தேவையான அளவு சிக்கன். நான் வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அது சிக்கன் எடுத்து போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து 2 பச்சை மிளகாவை நான் சும்மா நசுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கீறி போட்டுக்கோங்க. இது இல்லாமல் ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை சும்மா தட்டி அரைக்கலை, சும்மா தட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அரைச்சி வச்சுருப்பேன் மொத்தமாக, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போடுங்க. இது கூட கரம் மசாலா. சிலர் வந்து சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, கிடைக்குது இல்லையா கடையில், அது போட்டாலும் சரி. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக அதுக்கு மேலே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, தேங்காய்ண்ணா, தேங்காய்ண்ணா, நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் போட்டுட்டு அதை நல்லா சால்ட்டும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு அதை வந்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியாச்சு, வச்சு மூடியாச்சு. மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ட்ரெஷரில் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு குழம்பாக வேணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வெந்துருச்சான்னு பார்க்குறேன். சூப்பர் சிக்கன் வெந்துருச்சு. டேஸ்ட் பார்த்தா கரெக்டாக இருந்தது. சால்ட்லேருந்து காரம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணேனா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது, சாப்பிட வாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.